அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள். எப்படிப்பட்ட நோய்க்குமே பக்க விளைவுகள் எதையும் ஏற்படுத்தி விடாத அநேக மூலிகை வளங்களை பெற்றது நமது பாரத தேசம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகையான சிறுகுறிஞ்சானை பற்றி இப்போது பார்ப்போம். நமது சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத வைத்தியத்திலும் இந்த சிறுகுறிஞ்சானை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள், அது தீர்க்கும் நோய்கள் பற்றியும் அநேக தகவல்கள் தரப்பட்டுள்ளன. சிறுகுறிஞ்சானின் இலைகள் வேர் உட்பட பலவிதங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. கடுமையான நெஞ்சுச்செழி கட்டி கொண்டவர்களுக்கு சிறுகுறிஞ்சான் வேர் 20 கிராம் எடுத்து கழுவி பொடி பொடியாக நறுக்கி 1 லிட்டர் குடிநீரில் போட்டு அது 100 மில்லியாக குறையும் வரை சுண்ட காய்ச்சி காலை மாலை இருவேளையும் 30 மில்லி ஒரு நாள் மட்டும் இந்த கஷாயத்தை குடித்தால் கட்டிய சளி முறிந்து வெளியேறும், இருமலும் குணமாகும். இரவில் அதிக நேரம் கண்விழிப்பதால் ஏற்படும் பித்தத்தை போக்க காய வைத்த சிறுகுறிஞ்சான் இலை சூரணத்தை வாயில் போட்டுக்கொண்டு வெதுவெதுப்பான தண்ணீர் பருகினால் உடனடியாக பித்தம் விலகும். நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் கட்டுப்பட வேண்டுமெனில் சிறுகுறிஞ்சான் தான் முக்கியமான மருந்து. சம அளவு, அதாவது எடைக்கு எடை, சிறுகுறிஞ்சான் இலைகளையும் நாவற்பழ விதைகளையும் எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதில் 1 தேக்கரண்டி சூரணத்தை வாயில் போட்டுக்கொண்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். இப்படி 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் டயபெட்டிஸ் கட்டுப்படும். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு சிறுகுறிஞ்சான் இலைப்பொடியை பசும்பாலில் போட்டு குடிக்கச் செய்து வந்தால் தளர்ச்சி நீங்கி நரம்புகள் பலம் பெறும். சிறுகுறிஞ்சான் இலையில் வடித்த கஷாயம் பசியை நன்கு தூண்டிவிட்டு நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். நமது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவது இந்த கஷாயம். நம் உடலில் நிணநீர் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜிக்கும் சிறந்த மாற்று மருந்து இது. ஒவ்வாமை காரணியான நஞ்சினை வெளியேற்ற சிறுகுறிஞ்சான் வேரை காய வைத்து பொடித்த சூரணம் 1 தேக்கரண்டி அளவு உட்கொண்டால் ஏற்படும் வாந்தியுடன் நஞ்சும் சேர்ந்து வெளியேறிவிடும். பெண்களுக்கு மாதவிலக்கு சரியாக ஏற்படுவதில்லை எனில் சிறுகுறிஞ்சான் இலைகள் 1 பங்கும் களாக்காய் இலைகள் 2 பங்கும் சேர்த்து மைய அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் 1 நாள் மட்டும் உட்கொண்டால் போதும், மாதவிலக்கு பிரச்சனை தீரும். சிறுகுறிஞ்சான் இலைகளது அதீத கசப்பு சுவையானது நமது நாவின் இனிப்பு சுவை உணரும் சுவையரும்புகளை தற்காலிகமாக செயலிழக்கச் செய்து இனிப்பு பண்டங்கள் மீதே ஒருவித விருப்பின்மையை, அதாவது அவர்ஷன் ஏற்படுத்துவதாகவும் ஆராய்ச்சிகள் கூறுவது நீரிழிவுக்காரர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. வாந்தியினை தூண்டிவிடவும், சளியை போக்கவும், இருமலை கட்டுப்படுத்தவும், வயிற்று வலியை போக்கவும், சிறுநீர் அடைப்பின்றி சரிவர வெளியேறவும் உதவுவது சிறுகுறிஞ்சான். காச நோய்க்கும் வேறு சுவாச நோய்களுக்கும் சிறுகுறிஞ்சான் வேரை பொடி செய்து அதில் 1 சிட்டிகையுடன் சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து பொடித்த சூரணம் 1 சிட்டிகையும் வாயில் போட்டுக்கொண்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். தொடர்ந்து 1 வாரம் இப்படி செய்தால் நன்கு குணம் காணலாம். வண்டுக்கடி, பூச்சிக்கடிகள், பூரான்கடி, தேள்கடி, ஏன் பாம்பு கடிக்கும் கூட இந்த சிறுகுறிஞ்சான் அற்புதமான மாற்று மருந்து. ஆனால் இந்த சிறுகுறிஞ்சான் உபயோகிக்கும் பொழுது புளி, கடுகு போன்றவற்றை உட்கொள்ளாமல் பத்தியம் இருப்பது மிக முக்கியம். என்ன நேயர்களே, ஒரு சிறந்த மூலிகை சிறுகுறிஞ்சான் பற்றி பல விஷயங்களையும் அறிந்து கொண்டோம் அல்லவா. நன்றி, வணக்கம்.